தமிழ்நாடு மிகவும் தைரியமான ஒரு ஆணையும் மிகவும் தைரியமான ஒரு பெண்ணையும் இழந்திருக்கிறது. திரு சோ அவர்களைப் போல தன்னுடைய கருத்தை மிகவும் தைரியமாக எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதற்கு முன்பாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தைரியம் மற்ற பத்திரிகையாளர்களெல்லாம் அவரிடம் கற்றுக்கொண்ட ஒரு குவாலிட்டி. புரட்சித் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் யார் எந்த மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தாலும் தன்னுடைய பத்திரிகை தர்மத்திற்கு எது தவறு என்று தெரிகிறதோ அதை தைரியமாக சுட்டிக்காட்டிய மிகப்பெரிய பத்திரிகையாளர் திரு சோ சார். நையாண்டி கலந்த ஒரு நகைச்சுவையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவரே திரு சோ அவர்கள். இன்றைக்கி வந்து ஊடகத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மீம்ஸ்னு வருது, ஒரு பிரபலங்களை கிண்டல் செய்து வருகிறது. இதற்கெல்லாம் வந்து இந்த நையாண்டிக்கெல்லாம் தந்தையே திரு சோ அவர்கள் தான். அவர் வெறும் நகைச்சுவை நடிகராக மட்டும் இல்லாமல் பொது வாழ்விலும் தன்னை இணைத்து கொண்டு, அரசியல் வாழ்விலும் தன்னை இணைத்து கொண்டு, தமிழ்நாட்டு அரசியலிலும் தன்னை இணைத்து கொண்டு, இந்திய தேசிய அளவிலே இருக்கின்ற அரசியலிலும் தன்னை இணைத்து கொண்ட ஒரு பெரிய மகானுபவர். அரசியல் மட்டுமல்ல ஆன்மீகத்திலும் மிகப்பெரிய சாதனைகளை அவர் செய்திருக்கிறார். மகாபாரதம் பேசுகிறது என்று அவர் எழுதிய அந்த ஒரு புத்தகமே அது ஒரு பெரிய அத்தாரிட்டி. மகாபாரதத்தை பற்றி பேசுபவர்கள் அதிலிருந்து கோட்ஸ் எடுத்து பேசலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு போயிருக்காரு. சினிமாவில் நாடகத்தில் நடிகராக இருந்தார், நாடகத்தை இயக்கினார், நாடகங்களை எழுதினார், நாடகங்களை தயாரித்தார், சினிமாவில் நடித்தார், சினிமாவை இயக்கினார், சினிமாவுக்காக திரைக்கதை வசனம் எழுதினார், சினிமாவை தயாரித்தார் என்று பல முகங்கள் உண்டு திரு சோ அவர்களுக்கு. திரு சோ அவர்களை தமிழ்நாட்டின் பெர்னார்ட் ஷா என்று அழைத்தால் கூட அது எந்த விதத்திலும் குறைவுபடாத ஒரு மிகப்பெரிய பெருமைதான். அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய திங்கர். அது மட்டுமல்ல, இந்தியா இலங்கை சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விவாதிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆலோசகர், இந்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆலோசகர், நாடாளுமன்ற கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு அத்தாரிட்டி ஆன் சிலோன் இஷ்யூ என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிலே பல பொறுப்புகளை வகித்த ஒரு மிகப்பெரிய மகானுபவரை தமிழ் திரையுலகமும் தமிழ் அரசியல் உலகமும் இந்திய அரசியல் உலகமும் இழந்திருக்கிறது. அவருடைய நினைவை போற்றுகிறேன். அவருக்கு என்னுடைய இரங்கலை. எண்ணற்ற தமிழ் நெஞ்சங்களின் சார்பிலும் எங்களுடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பிலும் பதிவு செய்கிறேன். இது ஒரு விஷயம். இன்னொன்று, நம்மை விட்டு சமீபத்தில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்திவிட்டு உடலால் மறைந்து சென்றிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு புரட்சித் தலைவி டாக்டர் அம்மா அவர்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே கூட நிறைய திரையுலகத்தைச் சேர்ந்த பல பெரியவர்கள் வந்திருக்கிறீங்க. இதில் பெண் உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நாமளும் இந்த லைஃப்பில் வரலாம். வி கேன் ஸ்விம் லைக் எ ஸ்மால் ஃபிஷ் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் பிக் வேல்ஸ் அண்ட் ஷார்க்ஸ். பெரிய பெரிய திமிங்கலங்களுக்கும் சுறாக்களுக்கும் மத்தியில் நானும் ஒரு வண்ண மீனாக நீந்தி என் வாழ்க்கையில் உயர்வேன் அப்படின்ற வகையில் ஒரு பெண் திரையுலகத்தில் ஒரு ஹீரோயினாக இருக்கட்டும், அல்லது ஒரு அண்ணி கேரக்டர் நடிக்கிறாங்களா இருக்கலாம், அக்கா கேரக்டர் நடிப்பாங்க, ஒரு தங்கச்சி கேரக்டர் நடிப்பாங்க, ஒரு சிறு குழந்தை பெண் குழந்தை நட்சத்திரமாக இருக்கலாம், இவங்க எல்லாருக்குமே நாமளும் வாழ்க்கையில் முன்னேற முடியும், நாமளும் ஜெயித்து காட்டலான்ற ஒரு உரம், ஒரு இன்ஸ்பிரேஷன் என்றால் அது அம்மா அவர்கள் தான். தமிழ்நாட்டில் உள்ள பல ஏழை தாய்மார்களுக்கு வந்து நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியும், நமக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க குரல் கொடுக்கறது, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து நிற்பாங்கன்ற ஒரு பெரிய தைரியத்தை, அதனால தான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தாய்க்குலங்கள் வந்து தங்கள் வீட்டில் நடந்த ஒரு சோக சம்பவம் போல் அழுதார்கள். தலையில் அடித்துக்கொண்டு, நெஞ்சில் அடித்துக்கொண்டு, வயிற்றில் அடித்துக்கொண்டு அழுத பெண்களை பார்த்தோம். இவ்வளவு தாய்மார்களை அவர்கள் வசியப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் இன்ஸ்பிரேஷனாக மாண்புமிகு டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்திருக்கிறார்கள்.
இதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து உடனடியாக அதற்கு வந்து நாம் வந்து அதுக்கு ஒரு இரங்கல் கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லி இதை நடத்தியிருக்கின்ற எங்களுடைய நடிகர் சங்கத்தை சார்ந்த நாசர் சார், விஷால் அவர்கள், கார்த்தி அவர்கள், இன்னும் சம்பந்தப்பட்ட நண்பர்கள் அத்தனை பேருக்கும், ஏன் இதை ஆரம்பத்திலிருந்து ஓடியாடி வேலை செய்து கொடுத்த லலித்குமாரி, யாரை சொல்வது யாரை விடுவது, அப்புறம் இந்த அரங்கத்தை நமக்காக கொடுத்திருக்கின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி என் இரங்கல்களை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி.